ஆர்ஆர்பி சென்னை இருக்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை இருக்கிறது ஆர்ஆர்பி கோரக்பூர் இருக்கிறது இங்கே ரயில்வே தேர்வாணையம் சென்னை ஒரு தேர்வு நடத்துகிறது அந்த தேர்வில் பலர் தேர்வு தேர்வு எழுதி வந்து தேர்ச்சி பெறுகிறார்கள் அப்படி தேர்ச்சி பெற்றவர்கள் எந்த பணிக்காக தேர்வு எழுதுகிறார்களோ அந்த பணியில் அவர்களை நியமிக்காமல் இப்பொழுது கிடைத்திருக்கிற தகவல் வந்து ஆர்ஆர்பி கிட்ட லிஸ்ட்டே அவங்க வாங்கலை தேர்ச்சி பெற்றவருடைய பட்டியலை வாங்கலை மாறாக ஆர்ஆர்பி கோரக்பூருடைய பட்டியலை வாங்கி அங்கே தேர்ச்சி பெற்றவர்களை சென்னை தெற்கு ரயில்வேயில் நியமிக்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு தகவல் வந்தது ப தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நமக்கு தெரிவித்தார்கள் அது உண்மையா என்பதை நாம் வந்து ஆய்வு செய்தோம் அது உண்மை என்று தெரிய வருகிறது எனவே தான் உடனடியாக ரயில்வே அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன் இது மூன்று மிக முக்கியமான பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்குது ஒன்று வந்து எந்த ரயில்வே ஆர்ஆர்பி வந்து எந்த ரயில்வே தேர்வு ஆணையம் வந்து தேர்வு நடத்துகிறதோ அவர்களுக்கு தான் அந்த பகுதியிலே நீங்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படி எதுக்குங்க ஆர்ஆர்பி மதர் சென்னைன்னு ஒன்று இருக்கணும் அவங்க எதுக்கு தேர்வு நடத்தணும் எனவே இது வந்து முற்றிலும் வந்து சட்டவிரோதமானது என்பது ஒன்று ரெண்டாவது எந்த மொழியில் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் குறிப்பாக தெற்கு ரயில்வேயில் தேர்வு எழுதுகிறவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழகம் மற்றும் கேரளாவை சார்ந்தவர்கள் ஏன்னா இதை உள்ளடக்கிய பகுதி தான் இது இங்கே இப்பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்க தகவல் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டவர்களில் இருபத்தி ஆறு பேர் ஏதோ வந்து தமிழகத்தை சார்ந்தவர்கள் பதினாறு பேர் கேரளத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் வந்து தமிழிலும் எழுதியிருக்கலாம் மலையாளத்திலும் எழுதியிருக்கலாம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தேர்வு எழுதியிருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஹிந்தியில் எழுதியிருப்பார்கள் ஹிந்தி தேர்வெழுதியவர்களை கொண்டு வந்து இங்கே போடுகிற வேலை என்பது நடக்கிறது மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுவது இங்கே தேர்வு எழுதியவர்கள் பெற்ற மதிப்பெண்ணை விட கோரக்பூரிலே தேர்வு எழுதியவர்கள் பெற்றிருக்கிற மதிப்பெண் குறைவானது அப்ப இங்க தேர்வு எழுதிய அதிக மதிப்பெண் பெற்றவர்களை நீங்க வந்து காத்திருப்பூர் பட்டியல் வச்சுட்டு வேறு ஒரு ஆர்ஆர்பியில் தேர்வு எழுதியவர்கள் இதைவிட குறைவான மதிப்பெண்ணை பெற்றவர்களை கொண்டு வந்து இங்கே நியமிப்பது என்பது கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது வட இந்தியர்களை முழுக்க முழுக்க கொண்டு வந்து தென்னிந்தியர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிற ஒரு வேலை என்பது நடக்கிறது ஏற்கனவே கடந்த காலத்திலேயே நாடாளுமன்றத்தில் நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் இங்கே தேர்வான கடந்த டெக்னீஷியன் கிரவுண்டில் வந்து தேர்வானவர்களில் எந்தெந்த மொழியில் எ எழுதினார்கள் எழுதி இருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலை கேட்டிருந்தேன் அந்த பட்டியலின்படி ஏற்கனவே அறுபது சதவீதம் பேர் ஹிந்தியில் மொழி தேர்வு எழுதி வந்து இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே புள்ளிவிவரம் நம்மிடம் இருக்கிறது அதிகாரப்பூர்வமான புள்ளிவரம் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் கொடுத்த புள்ளிவரம் அப்படி என்றால் இப்பொழுது அந்த பட்டியல் இன்னும் அதிகமாகும் இங்கே இருக்கிறவர்களை இங்கே தேர்வானவர்களை ஏது இது வந்து இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை குறிக்கிறது என்று நினைக்கிறேன் ஒன்று இங்கே இருந்து தேர்வா எழுதி தேர்வா மாணவர்களுடைய இந்த உரிமையை பறிப்பது இரண்டாவது ஒரு ஜனநாயக அமைப்பையே சீரகுடிப்பது அந்தந்த பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்பை பகுதியில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை தருவது என்பது மிக முக்கியமானது நினைக்கிறேன் எனவே ரயில்வே நிர்வாகம் குறிப்பாக ரயில்வே வாரியம் இந்த ரயில்வே அமைச்சரில் தலையிட்டு கோரக்பூரிலே தேர்வு எழுதி தேர்வானவர்களை இங்கே தேர்வு இங்கே பணிக்கு அமர்த்திய இந்த உத்தரவை வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறேன் அப்படி வாபஸ் பெற தவறுகிற பட்சத்தில் நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இதில் பின்வாங்க போவதில்லை என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம்